ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராக்கிங் டூவில் வந்து டெர்மக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராக்கிங் டூலில் வந்து டீஃபால்ட்டாகவே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து டெர்மக்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ணிங்கன்னா டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து டெர்மக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஏபிடி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஏபிடி அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதை வந்து அப்டேட் அண்ட் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிகேஜி இன்ஸ்டால் கிட்டு, நம்ம கிட்டப் ப்ரொபோசிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கிட்டப் ப்ரொபோசிட்டி வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா பிகேஜி இன்ஸ்டால் பைத்தான். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இந்த டூல் வந்து ரன் ஆகும். அதாவது இந்த பைத்தான் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் இந்த டூல் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பைத்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. பைத்தான் 1, பைத்தான் 2, பைத்தான் 3, இந்த மூணு வேர்ஷனையும் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்டு என்னென்னா க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த கிட்டப் ப்ரொபோசிட்டி நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து என்ட்ரு பண்ண உடனே இது போல் தான் வந்து ஆகும். ஸோ இது போல் ஆக்கிட்டே வரும்போது ஃபைனலாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா இன்ஸ்டால் ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி, நியூ செஷன் ஓப்பன் பண்ணி, வேறு ஏதாச்சும் டூலை வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் இதுலேயே இருங்க. ஸோ அப்போ தான் இந்த டூல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் குயிக்காக நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண கமாண்டு தான் என்னென்னா எல்எஸ். எல்எஸ்னால் வந்து லிஸ்ட்டு, கிராக்கர் டூல் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த டூல் தான் இப்போ என்ன பண்ணுன்னா அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு டைரக்டரியை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் வந்து சிடி கமாண்டு கொடுக்குது. சிடி அந்த டூல் நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ அந்த டைரக்டரி உள்ளே வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த டைரக்டரி உள்ளே வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து இதில் வந்து டீஃபால்ட்டாகவே வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவ்வளோ ஃபைல்ஸையும் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரே ஒரு ஃபைல் தான் வச்சு அதில் எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு அது ஆக்சஸ் ஆகிறதுக்கான பர்மிஷன் நம்ம மட்டும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பர்மிஷன் கொடுக்கறதுக்கான கமாண்டு தான். ஸோ இப்போ என்ன அதுனா ஒயிட் கலர் இருந்தது, எல்லாமே வந்து சிஹெச் மோட் அந்த கமாண்டு கொடுத்தோன்னே எல்லாமே வந்து பர்மிஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ நான் தான் சொன்னல இது வந்து பைத்தானை பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகும். ஸோ சாரி சாரி, இப்போ வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ், இதுக்கான தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் ரெக்குயர்மெண்ட்ஸ் .sh அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஸோ இது போல் வந்துடும். ஸோ எரர் காமிக்கும், எரர் காமிச்சாலும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆன மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கிராக்கர் மெயின் .spy அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது ஒன்று தான், அதை ஒன்றத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மற்றது எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரெண்டு டைம் பண்ணுங்கள். ஒரு டைம் பண்ணால் இது போல் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் 3 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எப்படி பைத்தானும் சரி பைத்தான் 3 போட்டாலும் சரி நீங்கள் ரெண்டு டைம் வந்து நீங்கள் வந்து அந்த கமாண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த டூலோட ஹோம் பேஜ். இதில் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த கிராக்கர் டூல் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டால் வந்து நம்மளுக்கு வந்து நியூ வேர்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ எந்த டூலாக இருந்தாலும் அதிலே வந்து டீஃபால்ட்டாக வந்து அப்டேட் ஆப்ஷன் கொடுத்துருந்தானா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா வெளியே கொடுத்துருப்பான், அதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ அப்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே வந்து ஒர்க் ஆகிற டூலில் மட்டும்தான் நம்ம சேனலில் நான் வந்து இது வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, எனக்கு இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்குன்னே சொல்லிவிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸும் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் நம்ம வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ணோடனே எல்எஸ் கொடுத்தோன்னே நோ சச் ஃபைல் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸிட் கொடுத்துடலாம். எக்ஸிட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா டர்மக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு கமாண்ட் கொடுத்து டைரக்டரியை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணோமோ அதே ஸ்டெப்பு தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து இந்த டூலுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லா டூலுக்குமே வந்து சேம் மெத்தேடு சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பார்த்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் மற்ற டூல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணும் போது இதே ஃபார்மெட் தான், நீங்கள் இதே ஃபார்மெட் கொடுத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டில் மட்டும்தான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். லாஸ்ட்டாக வந்து டாட் ஸ்பை அப்படின்னு முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், அப்படின்னா டாட் எஸ்ஹெச் அப்படின்னு முடிஞ்சதுன்னா நீங்கள் பேஷ் கமாண்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ உள்ளே வந்தாச்சு, மறுபடியும் கான்டாக்ட் இன்ஃபோவில் போவோம். ஸோ இது இல்லைன்னா எஃபி டெலகிராமு கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து என்னென்னா அந்த டூல் வந்து மேக் பண்ணணும், அவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை வெளியே வந்துட்டேன். இப்போ என்னென்னா ஐபி டூல் அப்படின்னு இருக்குல்ல, செகண்ட் இது கொடுத்து போகிறேன். ஸோ லொக்கேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம சேனல்லே நான் வந்து டர்மக்ஸில் ரெண்டு வீடியோ, டெர்மினலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ராக் மை ஐபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது, உங்கள் ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும், நீங்கள் என்ன சிம்மு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் விக்டிமோட ஐபி அட்ரஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ட்ராக் யுவர் விக்டிம் ஐபின்னு இருக்குல்ல, நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். கெட்டிய வெப்சைட்டு ஐபி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு ஐபி அட்ரஸை கிடச்சிதுன்னா அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டிஓஎஸ்எஸ். ஸோ இது வந்து டிஓஎஸ்எஸ் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து அட்மின் ஃபைண்டர். ஸோ ஒரு லேப்டாப்பே ஏதோ யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி வந்து அட்மினை வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஏழாவது ஒன்று வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஜஸ்ட்டு யூஆர்எல் நம்ம ஃபேஸ்புக்கோ சரி யூடியூப்போ சரி நம்ம வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணால் அந்த வீடியோ நம்ம வந்து கமெண்ட் லைன்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் என்டர் யுவர் ஆப்ஷன், நான் என்ன பண்ணேன்னா யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து என்ன கேட்குதுன்னா அந்த வீடியோட லிங்க்கு கேட்குது, நான் ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நம்ம டெமோ தானே பார்க்குறோம் அதெல்லாம் சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி எவ்வளோ குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இதுக்குன்னு தனியாக டூலே வந்து இருக்குது, இதுலேயே வந்து ஆனால் டீஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான டூல், எல்லா ஆப்ஷனும் வந்து ஒரே இதில் வந்து வச்சு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா டர்மக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஸ்டால் மெட்டாஸ்ப்ளாய்ட், நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து டர்மக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து எப்படி இதுமாரி இது உள்ளவே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ யூஆர்எல்லை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஷார்ட்டாக வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து டெம்ப் மெயிலு. ஸோ நம்ம வந்து ஃபேக்காக வந்து ஒரு மெயிலை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா சிசிடிவி கேமரா. ஸோ ஹேக்கு, ஸோ பப்ளிக் சிசிடிவி கேமரா. ஸோ இது போல் வந்து இதுக்குன்னு தனி டூல் இருக்குது, பட் இருந்தாலும் இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், பட் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி சொல்லிட்டு நான் பேக் பேஸ் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டால் நெட் ஹண்டர். ஸோ இது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நெட் ஹண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா சேஞ்ச் யூஆர்எல். நம்ம ஒரு யூஆர்எல் வச்சுருந்தா அந்த யூஆர்எல்லை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங்காக இருக்க ஒரு ஃபிஷிங் யூஆர்எல் கூட நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது போல் அந்த யூஆர்எல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா 24 இமெயில் டூல். ஸோ இமெயில் பம்பிங், நம்ம வந்து எஸ்எம்எஸ் பம்பிங் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து இமெயில் பம்பிங். எஸ்எம்எஸ் பம்பிங்னா நம்ம கண்டினியூஸாக எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இது எதனா அதுமாரி இமெயிலில் எப்படி வந்து எஸ்எம்எஸ் வந்து கண்டினியூஸாக இமெயில் ஐடி அட்ரஸை மட்டும் வச்சு சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு டூலே வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸை மட்டும் வச்சு எப்படி வந்து எஸ்எம்எஸ் பம்பிங் இமெயில் பம்பிங் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் ஒர்க் ஆகிற டூல் வந்து எங்கிட்ட வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இமெயில் பம்பிங்கை நான் உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா நிறைய விஷயத்த வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்போம். அதாவது வந்து நம்ம இது ஒன்று ஒன்றுத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு மெட்டஸ் ஃப்ளைட்டுக்கு ஒரு இது யூஸ் பண்ணுவோம், ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு, ஒரு ஐபி அட்ரஸ் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து தனியாக நிறைய டூல்ஸ்லாம் வந்து இருக்குது. ஆனால் பட் இது எல்லாமே ஒட்டுக்காக ஒன்றா சேர்ந்த மாதிரி டூல் வந்து இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த டூல் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியே காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.